கேஸ் எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது ஓ சீக்கிரமா என் books எல்லாம் எடுத்து என் பேக்ல போய் நா ஓ அடடா அம்மா நான் கிறிஸ்டோட books இருந்தா எங்க ஒளிவேன் ஓ இது book இல்ல கிடைச்சதா இந்தா உன்னுடைய பென்சில் ஸ்கேல் கால்குலேட்டர் நோட்பேட் ப்ரோட்ராக்டர் அப்புறம் ஹாய் கிறிஸ் ஹே கிறிஸ் ஹாய் மச் ஜெய் என்ன வேணும் உங்களுக்கு லேட் ஆகுது நீ படிச்சிட்டியா என்ன படிக்கணும் டெஸ்ட்க்கு டெஸ்டா கிஸ் கிஸ் தர 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 டெஸ்ட் நான் சொன்னேன் ஆமா கிறிஸ் உன்னோட சயின்ஸ் டெஸ்ட் லவர்ஸ் பத்தி ஃபோல்கிராம பத்தி எனக்கு பேண்ட் பிராக்டிஸ் இருந்ததால நான் மறந்துட்டேன் ஃபோல்கிராம் சீசா மாதிரி இருக்கும் ஃபிசிக்ஸ் எனக்கு பாஸ் மார்க் கிடைக்கலனா அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கு போக முடியாது எஃப்டி கிறிஸ் நீ சொன்னது சரிதான் அம்யூஸ்மென்ட் பார்க்ல ரோலர் கோஸ்டர் வச்சிருக்காங்க அதோட பேரு ஸ்க்ரீமிங் தண்டர் நல்லா இருக்கு ஸ்க்ரீமிங் தண்டர்ல நான் போகணும் தான் ஆனா டெஸ்ட் எப்படி பாஸ் பண்றது ஏதாவது ஐடியா இருக்கா டாடி தான் பிர்க்கா ஒருவேளை உனக்கு இது தேவைப்படும் ஹே சயின்ஸ் டெஸ்ட் பத்தி மறந்து போன உங்களுக்கு என்கிட்ட பதில் இருக்கு அது உங்களுக்கும் வேணுமா உங்க டேட்டாகாம் 3000 ல இந்த கோட் என்டர் பண்ணுங்க அது டவுன்லோட் ஆகும் ஆனா அது ஃப்ரீ இல்ல நீங்க பே பண்ணனும் ஏனா ஏ அப்பா எனக்கு பணம் கொடுக்கல டாட்ஸ் டெஸ்ட் ஆன்சர்ஸ் பர்சேஸ் பண்ணி டவுன்லோட் பண்றதுக்கு இங்க பிரஸ் பண்ணுங்க ஓ பேடா பேடா கிறிஸ் அப்படி பண்ணாத என்னால இத பார்க்க முடியல ஓ கிறிஸ் சின்ன பசங்க என்ன பண்ணனுமோ சின்ன பசங்க அத பண்ணனும் ஓகே கடச்சிருச்சு அப்புறம் கேஸ் இத பத்தி யார்கிட்டயுமே நீ ஜாய் ஜாய் கிறிஸ் குவாண்டம் இது ஏமாத்த வேலை நீ மாட்டினா யாரும் உதவ முடியாது என்னால உன் பேரண்ட்ஸால ஏன் டீச்சரால கூட உதவ முடியாது இங்க பாரு நான் படிக்க மறந்துட்டேன் நான் அம்யூஸ்மென்ட் பார்க் போகணும் டெஸ்ட் பாஸ் பண்ணலனா என்னால போக முடியாது உன் ஃப்ரெண்டா கேக்குறேன் ஜாய் என் போடு போடு வேற வழி சூப்பர் புக் ஏய் டைம் டிராவல் பண்ணா நம்மால தப்பிக்க முடியுமா? வேடிக்கையா இருக்கு ட்ரெஸ். உயிருக்கு ஆபத்து இருந்தும் தேவனை பணிந்த மூன்று பேரை சந்திக்க காலத்தின் பின்னோக்கி நான் உங்களை அழைத்து செல்கிறேன். இப்போ இது என்னோடது நான் ஜெயிச்சிட்டேன் ஜாய் என்னோட போனை குடு எனக்கு அது வேணும் குடு வேற யாரோ கூட சண்டை போடுறாங்க போல இருக்கு நீங்க ரெண்டு பேரும் எதை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு பாருங்க சொன்னா கேளு பாத்தியா நான் அப்பவே சொன்னல நீ தைரியசாலி தான் ஆமா நீ சரியா தான் சொன்ன இருந்தாலும் என்னால அதை புரிஞ்சிக்க முடியல நம்மளோட விருந்தினர்களாலேயும் தான் என்ன விருந்தினர்களா ஹாய் நான் மேஷக் இவர் சாத்ராக் இவர் ஆபேத் நேகோ நான் ஜாய் இது கிறிஸ் இது கிஸ்மோ இந்த மாதிரி நாங்க உள்ள வந்ததுக்கு மன்னிப்பு கேக்குறோம் ஆனா சூப்பர் புக் எப்பவும் அத விடுங்க அம்மா நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க நாங்க சண்டை எல்லாம் போடலையே ராஜா சிலை அமைக்கிறதுல எவ்வளவு பணத்தை வீணாக்கி இருக்காருன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அது ஒரு வேற்று தெய்வத்தோட சிலை நாங்க அத வணங்கியே தீரணும்ங்கறாரு ஆனா நாங்க வணங்க மாட்டோம் பிரம்மாண்டமா இருக்கு இந்த சிலை அற்புதமான அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க அற்புதம் பிரமாதமா இருக்கு அது தங்கத்திலே செஞ்ச மாதிரி இருக்கு ஆமாம் ஜாய் அது சுத்த தங்கம் ஆனா அது அவ்வளவுதான் அது வெறும் உலோகம்
எங்க தேவன் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. அந்த சிலையில இருக்கிற தங்கத்தையும் நாங்க பிரார்த்தனை பண்ணும்போது எங்க பிரார்த்தனைக்கு அவர் பதில் அளிக்கிறாரு. ஏன்னா அவர் உண்மையானவர். அப்போ சிலை உயிருள்ளது இல்லன்னா அத வணங்கறதுல என்ன கஷ்டம்? ஏன்னா எங்களோட தேவன் மட்டுமே வணங்கத்தக்கவர். பிற தெய்வங்களை வணங்கக்கூடாதுன்னு அவர் கட்டளையிட்டிருக்கார். ஆனா நாங்க வணங்கலன்னா இந்த தேசத்து ராஜாவை நாங்க அவமதிச்சதா அவர் எடுத்துக்குவாரு. அதான் முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஏன் நீங்க செய்ய நினைச்சதை செய்யுங்க. நாங்க ராஜாவுக்கு கீழ்படியலன்னா எரியற அக்னி சோலையில எரியப்படுவோம். என்னோட அற்புதமான படைப்ப பாருங்க, பாபிலோன் முழு தேசத்தையும் அது பாக்குது. ராஜாவே, சடங்கு ஆரம்பிக்கணும். நல்லது. எல்லாரும் இன்னைக்கு என் சிலையோட காலடியில வணங்கணும். ஐநூறுல பாபிலோன்ல எவ்வளவு வேடிக்கை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? Profile pic. Tag பண்ணியாச்சு, upload பண்ணியாச்சு. இப்பவே 35 likes வந்துருச்சு. அப்படியா? இல்ல கிறிஸ், உனக்கு தெரியாதா கிமு 500ல கம்ப்யூட்டர்களை கண்டுபிடிக்கவே இல்ல. இன்னைக்கு என்ன நடக்குது? கொண்டாட்டம் மாதிரி தெரியுது. ஆமா, எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான், ஆனா எங்களுக்கு இல்ல. ஓ, அதோ அங்க வராங்க பாருங்க. உங்களோட அகம்பாவத்தை பத்தி முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். அவங்க பதவி கூட மரியாதை கொடுக்காம பேசுறாங்க. உங்களோட உயர் பதவியை நீங்க மதிக்கல. அதுவும் இல்லாம எல்லாரையும் அவமதிக்கிறாங்க. நீங்க அரியணைக்கு அவமரியாதை செய்யறீங்க. நீங்க என் கால் மேல நிக்கிறீங்க. அதோட நீங்க என் கால் மேல நிக்கிறீங்க. ஓ, நீ அதை எனக்கு சொன்னியா? மன்னிச்சிரு. உங்களுக்கும் உங்க தேவனுக்கும் இந்த சடங்கு என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நாங்க சொல்றோம், ராஜா உண்டாக்குன சிலையை நீங்க வணங்கி ஆகணும். இல்லன்னா ஓ ஆ ஓ, நீங்க சும்மா அவங்கள பயமுறுத்த தானே பாக்குறீங்க? என்னது பயமுறுத்துறனா? படை வீரனை, சடங்கு தொடங்க தயாரா இருக்குன்னு நான் சொன்னதா ராஜா கிட்ட போய் சொல்லு. நானும் அப்படியே சொன்னேன்னு சொல்லிருங்க. ஓ, அப்சுவும் அதையே தான் சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த சில விஷயத்தை நீங்க ரொம்ப பெருசா எடுத்துக்கிறீங்க. சடங்குக்கு போக வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ராஜாவோட கட்டளை கிணங்க நாங்க போயே ஆகணும். ஆனா இந்த சிலையை நாங்க வணங்கணும்னா எங்க தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஆயிடுவோம். தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் எப்பவுமே சரியானது, விளைவு என்னவா இருந்தாலும் சரி. என்ன சொல்றேன்னா, வணங்கறதும் வணங்காம இருக்கிறதும் பெரிய விஷயம் இல்ல. கெஸ், எனக்கு உதவி வேணும். ஓ, அந்த சின்ன பட்டன்களை சரியான வரிசையில அழுத்தினா நீ யார்கிட்ட வேணாலும் நேரடியா பேசலாம். எனக்கு போனோட உதவி வேணா கெஸ்மோ, கிறிஸ்க்கு உதவி வேணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். டாரோட டெஸ்ட் பதில்களை வாங்கினதுல அவன் ஒரு பாயிண்ட விட்டுட்டான். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவோட விஷயத்திலயும் அதே பண்றான். ஓ, என்ன சொல்ற? அவங்க கடினமான முடிவு எடுக்கணும் கேஸ். ஆனா ராஜா அமைச்ச சிலைய வணங்காம இருந்தா எரியற சூளைக்குள்ள போடப்படுவாங்கனாலும் அவங்க சரியா தான் செய்றாங்க. ஆனா ஜாய், எரியற சூளை உண்மை இல்லைன்னு கிறிஸ் சொல்றானே. டெஸ்ட் பத்தியும் அவன் மறுப்பு சொல்றான். அதே மாதிரிதான் எரியற சூளைய பத்தியும் அவன் மறுப்பு சொல்றான். அது உண்மைன்னு சொல்றியா? நாம தலை வணங்கணுமா? ஜாய், இரு. கூடியிருக்கும் ஜனங்களும் பாஷைக்காரர்களும் ராஜாவின் கட்டளையை கேளுங்கள். எக்காலம், குழல், கிண்ணரம், சுரமண்டலம், தம்புரு முதலான சகல கீத வாத்தியங்கள் விழுந்து ராஜா நெபுகாத்நேச்சர் உண்டாக்கின பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். என்னோட கால்கள் நடுங்குது சாத்ராக், நமக்கு என்ன ஆகுமோ?
உன்னால இப்படி செய்ய முடியாதுன்னு நீ நினைச்சது ஞாபகம் இருக்கா? காலம் வரும்போது தேவன் நம்மோட இருப்பார்னு நான் சொன்னேன். ஆமா, தேவன் நம்மோட இருக்கார். ஆமா, தேவன் இப்பவும் என்ன வலுப்படுத்துறார். எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்னி சூளைக்கு நடுவில் போடப்படுவான். கிஸ்மோ, நாம ஒத்துமையோட இருப்போமா? ஆமாமா. ஓகே, நான் வெளியில போறேன். ஏய், என்ன பண்றீங்க? இன்னைக்கு நீங்க அங்க என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? என்ன சிலைய வணங்காம இருந்தீங்க? அப்போ ராஜா கிட்ட செய்யற வேலையை இழந்துட்டு போறீங்க இல்லையா? ராஜா எங்க மூணு பேருடைய தலைவதியை இப்ப தீர்மானிப்பாருங்கிறது நிச்சயம். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையே? என்னன்னா உங்களை பதவி இறக்கிடுவாங்க, ஆனா உங்களை மாதிரியான ஆட்களுக்கு கண்டிப்பா ராஜ்யத்திலே நிறைய வேலை கிடைக்கும். அதான் அங்க இருந்த மாதிரியே விளக்கு தூக்குறவங்க, கல் அடுக்கிறவங்க, பெரிய சில விழா முடிஞ்சதும் அங்க சுத்தப்படுத்துறவங்க, இப்படி ஏதாவது உங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் இருக்கும், அதனால பிரச்சனையே இல்ல. சரிண்ணா, அப்புறம் பாக்குறேன். இவங்களோட நாம இங்க இருந்தா நமக்கு ஆபத்து தான். ஒன்னும் ஆகாது, நான் இப்பதான் அவங்கள விட்டுட்டு வரேன். நல்லா இருக்காங்க, சூப் குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தலை வணங்கலனா ராஜா அவங்களை கைது செய்ய சொல்லுவாரு. படை வீரர்கள் யாரையாவது இங்க பாத்தீங்களா? இல்ல. வான் உயரத்துக்கு ஓங்கி பயங்கரமா எரியற சூளை ஏதாவது பாத்தீங்களா? இல்ல. அப்போ படை வீரர்கள் அவங்கள கைது செய்ய வர போறது இல்ல, அது மட்டும் இல்லாம எரியற சூளையும் இல்ல, அதனால கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. டாடோட டெஸ்ட் ஆன்சர்ஸ் மனப்பாடம் செய்ய தான் கவலைப்படணும். ஜாய், என் போனை கொடு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வா, சொன்னா கேளு. சரி கிறிஸ், இங்க இல்லாத படை வீரர்கள் நம்முடைய நண்பர்களை இல்லாத எரிசூளைக்கு கொண்டு போறாங்க. நான் சொல்றது சரிதானே? இது உண்மையா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ? நீங்க என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தீங்களா? தாழ பணிந்து நாம் பண்ணி வச்ச சிலையை பணிந்து கொள்ள நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். நீங்கள் பணிந்து கொள்ளாது இருந்தீர்களே யாகில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கையிலிருந்து விடுவிக்க போகிற தேவன் யார்? நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எரிகின்ற அக்னிச்சூளையிலிருந்து எங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிற அவர் எங்களை ராஜாவாகிய உம்முடைய கையிலிருந்தும் விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் தாங்கள் உங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. சூளைய சாதாரணமா சூடாக்கறத விட ஏழு மடங்கு அதிகமா சூடாக்குங்க. இழுத்துட்டு போங்க, போங்க. வாங்க. அவங்களை கட்டுங்க. கிஸ்மோ, அவங்க சொல்றது கேக்குது. இந்த சுவருக்கு அந்த பக்கம் இருக்காங்க. இது அதுக்காக தான் ஜாய்.
ஓகே கிறிஸ் ஃபுல் கிரம்ல இருந்து உருவாகிற ஃபோர்ஸ் டைம் டிஸ்டன்ஸ் டர்னிங் ஃபோர்ஸ்க்கு சமம். गाइस நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? கிஸ் எங்களை உடனே மேல கொண்டு போ. நான் அத்துமீறி கூட்டிட்டு போனனா கிறிஸ் அவனுடைய சயின்ஸ் டெஸ்ட்ல பாஸ் ஆக மாட்டான். அப்புறம் அவனால ஸ்க்ரீமிங் தண்டல போக முடியாது. இந்த ஃபுல் கிரம் என்ன பண்ணு கிறிஸ்? இது நம்மள அந்த சுவர் மேல கொண்டு போகும். ஓ இது வேலைக்கு ஆகாது. ஓ கிஸ் செல்லரிச்ச மரம் பத்தி அந்த புக்ல ஏதாவது இருக்கா? ரெண்டாவது திட்டம் வச்சிருக்கீங்களா ஐன்ஸ்டைன்? கிஸ் ரெண்டாவது திட்டம் மேல கொண்டு போ. கிறிஸ் அச்சோ நான் சொன்னேன், அப்பவே அவங்க கிட்ட சொன்னேன், ஆனா அவங்க கேட்கவே இல்ல. நான் ஆரம்பத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன். நீயும் அதையே தான் சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியும். நம்ம கீழே இறங்கி போய் அதை எப்படியாவது தடுத்தே ஆகணும். நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த, ஆனா காலம் கடந்துடுச்சு. சூளைக்குள்ள அவங்களை தள்ளி விடுங்க. நாம லேட்டா வந்துட்டோம். அவங்க இறந்துட்டாங்க. காவலர்கள் தீயிலே கருகி போயிட்டாங்க. அவங்க தீயில விழுந்து சாகப்போறோம் பாருங்க. நீ சொன்னது சரிதான் அப்சு. ராஜாவுக்கு கீழ்ப்படிய மறுத்தா இதுதான் நடக்கும். அங்க என்ன பாக்குறாரு? எனக்கு இங்க இருந்து எதுவும் தெரியல. வா போலாம். மூன்று பேரை எல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம். பாருங்கள், நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவங்களோட உள்ள இருக்கிறது யாரு? தேவன் சூளையில இருந்து தப்பி வைப்பார்னு ஆபத்நேகா ராஜா கிட்ட சொன்னாரு. அப்படின்னா அது கடவுளா இருக்கணும். உன்னதமான தேவனுடைய தாசர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். இவங்க மேல அக்னியோட மனம் கூட வீசல. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரையே நம்பியதனால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்திருக்கிறார். அவர்கள் ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்தனர். அவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படி செய்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். நீ கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா? உண்மையில் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. ராஜா இன்னும் நிறைய விஷயங்களுக்கு உங்களை பொறுப்பாக்கி இருக்காரா? நாங்க ஏற்கனவே மாற்றங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்.
நீ என்ன செய்ய போற? Guys, நாம திரும்பி போகணும்னு நினைக்கிறேன். வா ஜாய், ஸ்கூலுக்கு லேட் ஆயிட போகுது. கிறிஸ், நீ டெஸ்ட்டுக்கு என்ன பண்ண போற? ஜாய் பேப்பர், இது பாசிங் கிரேட். ஃபெயில் 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 ஃபெயில். ஆ, கிறிஸ் குவாண்டம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, ஆனா பாஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் டெஸ்ட்ல ஒரே மாதிரி விடை எழுதிருக்காங்க கிறிஸ், ஆனா அது எல்லாமே தப்பு. உன்கிட்டயும் பதில்கள் இருக்கறதா யாரோ சொன்னாங்க, ஆனா நீ அத பார்க்கலல? ஆமா, நானே தான் எழுதி பாஸ் பண்ணேன், ஆனா அம்யூஸ்மென்ட் பார்க் போற அளவுக்கு எனக்கு மார்க் கிடைக்கல. சரி, இன்னும் மார்க் எடுக்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறேன். லீவர்கள் பத்தி இப்ப நமக்கு கிடைக்கிற ரொம்ப பழமையான எழுத்துப்பூர்வமான ஆதாரம் எது சொல்லு? அது வந்து 200 வருஷங்கள் முன்னபின்ன இருக்கலாம். 5th century BC, அதாவது பாபிலோன் நெபுகாத்நேசர் இருந்த காலம். லீவர்ஸ் பத்தி ஆரம்பத்திலேயே எழுதப்பட்ட காலம் ஏறக்குறைய கிமு 3rd century. ஆனா என்ன கேட்டா உனக்கு பாதி மார்க் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன். நீ பார்க்குக்கு போலாம். அப்படி முடியுமா? முடியும். ஏனா நீ யாரையும் ஏமாத்த நினைக்கல, அதுக்கு கிடைச்ச பலன்தா இது. சரி, நான் இப்ப வேற ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஆனா என் அண்ணா தான் அதெல்லாம் சரியான விடைகள்னு சொன்னான். நான் இந்த வருஷம் உனக்கு வேற ஒரு டெஸ்ட் கொடுத்தேன் டாட். நீ என் கூட வா, உன் அம்மா அப்பாவை கூப்பிட்டு என்ன வந்து பாரு. நீங்க எல்லாரும் மறுபடியும் டெஸ்ட் எழுதணும், பார்க்குக்கு போக கூடாது. அது நான் அத சொல்லுவேன்னு நினைக்கல, ஆனா டாட் சொன்னது சரிதான். என்ன டாடா? ஆமா, அவனோட விடைகளை யூஸ் பண்றவங்க பே பண்ணனும்னு சொன்னா, இப்போ அவன் தப்புக்கு அவன் பே பண்ணிட்டு இருக்கான். உமக்காய் வாழ்ந்திட அருள் செய்யுமே.